ரைனோ ரைனோ பார்த்துட்டோம் 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 ஓப்பனாகவே இருக்குங்க. இங்கே பாருங்க, வாவ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஷில்லாங்லேருந்து குவாஹாட்டி போகிறோம். அண்ட் போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். டெஃபினட்டாக தம்ப்னெயில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போலாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்கோம், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம போயிட்டே பேசுவோம். பேக்கிங்லாம் பலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், பேக்கிங் ஆல் குட் செட். டேங்க் பேக் வச்சாச்சு, க்ளவுஸ் நடுவில் போட்டுக்கலாம், இப்போ இறங்குற வேலை இருக்குது, அதனால் க்ளவுஸ் போடலை. இந்த மாதிரி லக்கேஜ் இருக்கும்போது ஏறுறது யூனோ ஆல்ரெடி ரைட். ஃபுட் பேக்கில் கால் வச்சு குதிரையில் ஏறுற மாதிரி ஏறணும். யா, வி டன். ஓகே, ஸ்டீப் ஆகுது. தட் வாஸ் ஃபன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம ஷில்லாங்லேருந்து குவாஹாட்டி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சில சின்ன வேலைகள் இருக்குது. கௌதமோட பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். ஷில்லாங்கோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நேரோ அண்ட் ஸ்டீப், பிளெயினாக இருக்கிற மாதிரி ரொம்ப ரேராக தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி மெயின் ரோட் மட்டும்தான் பிளெயின், அதுவும் நிறைய மெயின் ரோட்ஸ் பிளெயினாக இல்லை, ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது கிட்டிங் ரோடு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பைக்கோட ஆக்சசரிஸ் அண்ட் எனி ரிப்பேர்ஸ் சர்வீஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இது. நம்ம ஊரில் புதுப்பேட்டை ஜிபி ரோடு, அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் கூட இருக்குது. இங்கே இருக்கோம். ஷில்லாங் போலீஸ் பஜார். ராஜ்பவன். ஓ, இதுதான் ராஜ்பவனா? இது வந்து நம்ம மேகாலயா ட்ரிப்பில் 7வது நாள். இதுதான் ஃபைனல் டே. நம்ம வந்து இப்போது மேகாலயாவிலேருந்து, அதாவது ஷில்லாங் கேபிட்டல்லேருந்து குவாஹாட்டிக்கு கிளம்புறோம். அசாம்லேருந்து தான் நாங்கள் பைக் ரெண்ட் எடுத்தோம் குவாஹாட்டியிலேருந்து, அண்ட் அங்கே தான் நம்ம திருப்பி பைக் ரிட்டர்னும் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட் ஷில்லாங் கேன்டோன்மெண்ட்.
ஷில்லாங்கில் நிறைய ஆர்மி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. நேற்று நைட் கூட பார்த்தோம், 9:00 ஆச்சுன்னா எல்லா கடையும் மூடிடுறாங்க. மூடிட்டு உடனே குயிக்காக வந்து ஆர்மி டிப்ளாய் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு 5-6 பேர் டக் டக்குன்னு வந்து பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ், விசிட் அகேன் உமியம் குவாட்டி. யா, உமியம் போயிட்டு தான் குவாட்டி போகிறோம். இன்றைக்கோட கோல் வந்து நம்ம குவாட்டி ரீச் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் போபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்க்சுரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நம்ம போக போகிறோம். பிகாஸ் அசாமில் ஃபேமஸ் ரைனோசரஸ், ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். ஸோ அதை பார்த்துட்டு போகலான்ற ஐடியா. போகிற டைமில் ஓப்பனாக இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஹோப்பிங் டு சி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கைஸ். லெட்ஸ் சி. ஜென்னில் பண்ண மாடிஃபிகேஷன் பாருங்களேன். மேலேருந்து பசங்க எட்டி பார்த்துட்டு வீலும் பாருங்களேன், வெளியே ஏற்றி வச்சுருக்காங்க. ஆடியில் இருக்கிற ஃபீச்சர் வந்து ஜென்னில் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த லேக் வந்து உமியம் லேக். ஸோ ஒன் ஆஃப் ஆர் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், நம்ம ஏதோ ஒரு எபிசோடில் அதை பார்த்துருக்கோம். ஸோ அது எந்த எபிசோட் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம். மலைக்கு மேலே சிமெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் அந்த லேக், உமியம் லேக். ஒவ்வொரு எபிசோடோட சாப்டர் நேம் அந்த ஃப்ரேஸ், அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. அந்த மீனிங் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்தந்த எபிசோடில் போய் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒன் லாஸ்ட் டேஷ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஹிடன் மீனிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். வித்தியாசமாக பைனாப்பிள் தான் எங்களுக்கு லஞ்ச் இன்றைக்கி. ஒரு ஊருக்காக கடை இருந்தது, அங்கே பைனாப்பிள் விட்டுட்டு இருந்தாங்க. 20 ரூபா ஒரு சின்ன பைனாப்பிள், 30 ரூபீஸ் பெரிய பைனாப்பிள். எப்படியும் ஒரு 3 பைனாப்பிள் சாப்பிட்ருப்போம். பைனாப்பிள் இங்கே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். பைனாப்பிள் தான் இங்கே ஆக்சுவலாக பாப்புலர். ஸோ நம்ம ஊரில் கொய்யாக்கா அந்த மாதிரிலாம் ஹைவேஸில் விற்றுட்டுருப்பாங்கல்ல, நுங்கு இளநீர் அந்த மாதிரி. இங்கே வந்து பைனாப்பிள் தான் அந்த மாதிரி விற்கிறாங்க ஹைவேஸில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மேகாலயா அசாம் வந்தீங்கன்னா ரோட்டில் நிறுத்தி பைனாப்பிள் சாப்பிடுங்க. எங்கேயும் இருக்க பாருங்கள் பைனாப்பிள், 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 பைனாப்பிள். இந்த ரோடுக்கெலாம் நான் எதுவும் பேசவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம குவாஹாட்டி போயிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிருந்துருக்கணும். பட் நம்ம வந்து ரைட் எடுத்திருக்கோம், கஜிரங்கா போகிற ரூட்டு. ஒரு 1 hour டைவர்ஷன் நமக்கு. குவாஹாட்டி வந்து ஆக்சுவலாக 20 kilometers தான் இருந்தது நம்ம எடுத்த டைவர்ஷன் பாயிண்ட்லேருந்து. பட் நம்ம 40 kilometers இன்னும் போகிறோம். 40 kilometersில் தான் நமக்கு அந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுரி வருது. ஆன் இருக்கு ரைனோசரஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோப் இருக்கு, பார்ப்போம். எதுவுமே இங்கே போர்டு எதுவும் இல்லை. இந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுரிக்கு போகிறதுக்கு எதுவுமே வழி இங்கே எதுவும் போடலை. பட் மேப் இந்த வழியாக காட்டுது. ஸோ இது எதுவும் பப்ளிக், அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தெரியல எனக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தால் கண்டிப்பாக போர்டெலாம் போட்டிருப்பானுங்க. நேரத்துக்கு எப்படி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லாமல் இருக்குன்னு தான் தெரியல எனக்கு, போய் பார்த்தா தான் தெரியும். ஃபேக்ட்ரிஸ் ஃபார்ம்லேண்ட் பக்கத்து பக்கத்தில். சாங்க்சுரி
சாங்க்சுரிக்கும் ஜூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஜூல பார்க்கறது வேற, சாங்க்சுரியில பார்க்கறது வேற. ஐ ஹோப் சாங்க்சுரி சாங்க்சுரியா வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தெரியல. இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஒரு போர்டோ எதுவுமே பார்க்கல. ஆனால் டைரக்ஷன்ஸ் கேட்டால் சொல்கிறாங்க, அண்ட் கூகுள்லேயும் சொல்லுது. ஆ, ஐ சா தட் போர்ட். டிட் யூ? வைல்ட் லைஃப் சாங்க்சுரி கோபிட்டோரா. இந்த கிராஸ் லேண்ட் பாருங்களேன், ஃபார்ம்லேண்ட் மாதிரி தெரியல, இது எம்டி கிராஸ் லேண்ட் மாதிரி தான் இருக்குது டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி. பட் நான் ரைனோ பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான் மெயின் இங்கே வர்றதுக்கே நம்ம ரீசன். டு சிட் டைட். வெல்கம் டு போபிட்டோரா அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் சைன் இருக்குது. இது ஒன்றும் வைல்ட் லைஃப் சாங்க்சுரி மாதிரி தெரியலையே. பசங்க தண்ணியில் இறங்கி குளிச்சிட்ருக்காங்க. இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வைல்ட் லைஃப் சாங்க்சுரிக்கு. இந்த வியூவே அழகாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக இது ஃபார்ம் லேண்ட் கிடையாது, இது ஓப்பன் கிராஸ் லேண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ மெனி பேர்ட்ஸ். இந்த சைட் ஃபார்ம் லேண்ட் இருக்குது. ஆ, ரைனோ ரைனோ பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம். ஓப்பனாகவே இருக்குங்க. எங்கே பாருங்க, வாவ். இங்கே ஒரு பெரிய கொக்கு இருக்கு ஒன்று. ஏதோ ஒரு பேர்டு, என்ன பேர்டுன்னு தெரில. இங்கே இருக்க ஒரு ரைனோ, இறங்கி பார்ப்போம். இருங்க. போபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்க்சுரி 39 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் இருக்கிற இந்த கிராஸ் லேண்டில் 100க்கும் மேலே ரைனோஸ் இருக்குது. இதனால் இதுதான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ரைனோஸ்னு டிக்ளேர் ஆகிருக்கு. தேட் மீன்ஸ் இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் ரைனோ மாட்டும். அது மட்டும் இல்லை, இது ஓவர் பாப்புலேட்டட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ரைனோஸ் அடிக்கடி சாங்க்சுரிக்கு வெளியே தீனி தேட வருமா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோங்கிற ஸ்பீசிஸ். இந்தியாவில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ். ஒரு மேலோட வெயிட்டாக கிட்டத்தட்ட 2 டன்ஸ் இருக்கும். இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இதோட ஹார்னுக்காக பாஸ்டில் நிறைய ரைனோஸ் கொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சைனீஸ் மெடிசனில் இதோட ஹார்னுக்கு நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இல்லீகல் மார்க்கெட்டில் 1 kg ஹார்ன் 1 crore rupees மேலே விற்குது. அதாவது அதோட ஈக்குவலண்ட் வெயிட்டோட கோல்டை விட ஜாஸ்தி. இது ஒரு இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியா கூட. கிட்டத்தட்ட 375 species ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். மோஸ்ட்லி ரைனோஸோட ஸ்பீசிஸில் 2 horns இருக்கும், ஹார்ன்ஸே இல்லாமல் கூட இருக்குது. ஆனால் இந்த 1 horn ரைனோ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்பீசிஸோட கன்சர்வேஷன் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரினே கூட சொல்லலாம். ஏன்னா 1900ஸில் இதோட கவுண்ட் வெறும் 200 தான் இருந்துச்சு. இப்போ நார்த் ஈஸ்டில் கிட்டத்தட்ட 3500 ரைனோஸ் இருக்குது.
மெயின் ரோட்லேருந்து ஒரு ஸ்மால் டைவர்ஷன் போகுது சாங்க்சுரிக்கு. இந்த கூடை தெரிதா, அசாம் மேகாலயாவில் எல்லாமே இந்த கூடை தான், இந்த ஷேப்பில் தான். அதான் அந்த ஷேப்பில் சுவினியர் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு, கீ செயின் அதே மாதிரி கூட பேம்புல செஞ்சது. ஸோ சாங்க்சுரி போயிட்டுருக்கோம், சஃபாரி போவோம்னு நினைக்கிறேன். பையா சஃபாரிஸ் தரப்பா, இங்கே வந்து போட்டிங் ஆப்ஷன் இருக்குது இல்லைன்னா சஃபாரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம சஃபாரி போகல, சஃபாரிக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணுன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லக்கேஜும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பைக்லேயே தான் வைக்கிறோம். பைக்கில் அங்கே வைக்கிறதுக்கு ப்ராப்பரான பார்க்கிங் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ போபி டோரா வைல்ட் லைஃப் சாங்க்சுரி வெளியிருந்தே நமக்கு ரொம்பவே க்ளோஸில் ரைனோ தெரிஞ்சது. இவ்வளோ கிட்டேருந்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஜூவில் பார்த்துருக்கோம், பட் ஓப்பனில் பார்க்குறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது, பட் டைம் ஆகுது. நம்ம போயிட்ட பைக்கும் ரிட்டர்ன் பண்ணணும் ரெண்டில். அதே மாதிரி இங்கே ட்ரோன் அலவுட் இல்லை அப்படின்ட்டாங்க, திடீர்னு பெர்மிஷன் வாங்கணும் ப்ராப்பராக அப்படின்ட்டாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, கிளம்பியாச்சு அவ்வளோதான். நம்ம எடுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் சன்செட், இன்றைக்கி சன்செட் இங்கே தான் என்ஜாய் பண்ணியிருக்கோம். குவாட்டி ஆசை ஆசத்து லெஃப்டில் என்ன டேக்கு தேங்க் एक एक ही रास्ता है. थैंक यू भैया. இங்க ஆட்டோ பாருங்களா, ஷேர் ஆட்டோ எவ்வளவு குட்டியா இருக்குنا, செம நேரோவா இருக்கு. இது பாருங்க, திருப்பி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் இங்க இருக்குற ஷேர் ஆட்டோ. எவ்வளவு இருட்டா இருக்கு. யூ நோ வாட் தி டைம் இஸ், ஐ திங்க் அரவுண்ட் 6:30. இல்லை, இன்னும் 6:00 கூட ஆகல. ஆக்சுவலாக 5:30 சம்திங், 5:45 இருக்கு. பிகாஸ் என்னோடய அலாரம் அடிக்கும் எவ்ரிடே, அந்த அலாரம் 6:00 அடிக்கும் யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. இன்னும் அடிக்கல, 6 இன்னும் ஆகலை. பட் சி எவ்வளோ இருட்டாக இருக்குது. இதுதான் 6:00 அலாரம், இப்போ தான் அடிக்குது. ஸோ கைஸ், சேட்லி நம்மளோட ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா எபிசோடும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும். கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் பிளேலிஸ்டோட லிங்க். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். கிபன்ஸ் பேக் பேக்கிங் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், டார்மெட்ரி ஸ்டைல் ஸ்டே அண்ட் ₹450 பர் ஹெட் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சீப்பாக ஸ்டே பண்ணணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரிப்பில் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணுவோம், நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுவோம். அதனால் இதை விட்டு போகும்போது கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வீட்டுக்கு போகிறோன்ற சின்ன ஒரு சந்தோஷமும் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ட்ரிப் வேணும்னா முடிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்மளுடைய சாகசங்கள் கண்டிப்பாக தொடரும்.